உங்களுக்கு வணக் வணக்கம் நான் உங்கள் இணை வானொலி தமிழாக ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இத்தனால நம்ம வீடியோ ஏன் போடலைங்கிற ஒரு ரீசனையும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் புதுசாக சில விஷயங்களை கொண்டு வரப்போகிறோம் அதுவும் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி ஓப்பன் யுவர் தாட்ஸ் எப்பவுமே வந்து நான் வந்து பேசிட்டு பாடுவேன் இந்த வாட்டி நான் பேச மட்டும்தான் போகிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து வீடியோ முதல்ல சொல்கிறேன் வீடியோ வந்து முதல்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்கான ரீசனும் இது தான் சொல்கிறேன் ரீசன் வந்து என்னென்னா நம்ம கேமராமேன் ஸ்டடீஸில் கொஞ்சம் பிஸி பிஸியாகிட்டாரு ஸோ அதுக்காக வீடியோ பண்ண முடியல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நானும் வந்து லாஸ்ட்டு சாங் வந்து பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து வேறு என்ன பண்ணலாம் புதுசாக இந்த லவ் அப்புறம் ஏதாவது கருத்து சொல்கிற மாதிரி அந்த மாதிரி பாட்டுலாம் பண்ணுறதை விட்டுட்டு வேற ஏதாவது பாட்டு வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தப்போ நம்ம தலை தோனி பற்றி பாட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது அது லேட்டராக வந்து ஆக்சுவலாக வந்து தோணிச்சு பர்த்டேக்கு ஆனால் அவர் பர்த்டேக்கு வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியல அதுக்கான ரீசனும் இது தான் ஸோ பண்ண முடியல இந்த மாதிரி அவர் ஸ்டடீஸில் பிஸியானார் ஸ்டடீஸில் அவர் பிஸியாக இல்லாமல் இருந்திருந்தால் வீடியோ வந்திருக்கும் கண்டிப்பாக நானும் யோசிச்சுருப்பேன் அவர் எடிட்டிங் அவரால் முடிஞ்ச அளவுக்கு எடிட்டிங் பண்ணி வீடியோ கண்டிப்பாக கொடுத்துருப்பார் அவர் இல்லாதனால தான் வீடியோ வந்து இந்த மாதிரி பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் ஸோ அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்றத நம்புகிறேன் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணாமல் போயிடாதீங்க அடுத்த விஷயம் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சேனலில் புதுசாக சில விஷயங்கள் புதுசாக வந்து கவிதை ஏதாவது சொல்கிற க்ரியேட்டிவாக கவிதை வந்து ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துகிட்டு அது கவிதை கிரியேட் பண்ணி சொல்கிறோன்னு சொல்கிற ஒரு ஐடியாவை நான் வச்சுருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை பற்றி அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி மோட்டிவேஷனாக சொல்கிறது இப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா இப்போ நார்மலாக நீங்கள் எஃப்எம்லாம் கேட்டிருந்தீங்கன்னா எஃப்எம்லலாம் ஒரு ப்ரோக்ராம் வந்து பண்ணுவாங்க அவங்கள பற்றி ஹிஸ்ட்ரி சொல்கிறது அவங்க பற்றி சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம மோட்டிவேஷ்னலாக ஒரு ஹிஸ்ட்ரி வந்து ஒருத்தரை பற்றி பேச போகிறோம் முக்கியமாக நான் வந்து நான் தலை தோனி பற்றி தான் அதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுருந்தேன் ரீசன் என்னென்னா நான் பாட்டு கூட எழுதி வச்சுட்ருந்தேன் இந்த ஒரு பிரச்சனையில இந்த வீடியோ பண்ண முடியாது எப்படி பண்ணுறதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து அது வந்து மொத்தமாக பண்ண முடியாமலே போச்சு அதுதான் ஒரு ரீசன் முக்கியமாக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது ஆக்சுவலாக அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் நேம் கூட ஆக்சுவலாக யோசிச்சு வச்சுருக்கேன் ஆக்சுவலாக அந்த ப்ரோக்ராம் நான் பண்ணும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் இதுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்காக தான் சொன்னேன் ஓப்பன் யுவர் தாட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஆக்சுவலாக வந்து பாட்டு வந்து ஒன்று ரெடி ஆயிடுச்சு பாட்டு வந்து ஒன் ஆர் டூ டேஸில் கன்ஃபார்ம் வந்துடும் வீடியோ இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரும் சப்போர்ட் பண்ணாமல் போயிடாதீங்க தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள் நான் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏன் திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேனா லாஸ்ட்டு சாங்க்கு வந்து நல்லா எல்லோருமே வியூ கொடுத்துருந்தீங்க கமெண்ட்ஸ் கூட நல்லா கொடுத்துருந்தீங்க ஆனால் என்ன பிரச்சனைனா வீடியோவை யாரும் வந்து ஃபுல்லாக பார்க்க மாட்டேறீங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கறத நான் கேட்டுக்கிறேன் அது ஒரு ரிக்வஸ்டாக கேட்டுக்கிறேன் வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் எப்பயுமே வந்து நான் பேசுவேன் அதுக்கப்புறம் பாடுவேன் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இந்த இந்த வீடியோவில் நான் பேசிகிட்டு தான் இருக்கேன் ஸோ நான் பேசுகிறது கூட எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள் கமெண்ட்டில் நீங்கள் கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் எல்லா விஷயத்தையும் சொல்லுங்கள் நம்ம புதுசாக யோசிச்சுருக்கிற இந்த விஷயத்த வந்து பண்ணலாமா அப்படிங்கிறத சொல்லுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களா அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னு நினைக்கிறேன் புதுசாக யாராவது வந்து டேலண்ட் இருக்கிறவங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் எனக்கு வந்து நான் மிமிக்ரி பண்ணுவேன் நான் அதாவது ஸ்டோரி ரைட் பண்ணுவேன் ஸ்டோரியை சொல்லுவேன் இல்லை நான் பாட்டு பாடுவேன் அந்த மாதிரி எதாவது ஒரு டேலண்ட் உங்களுக்குள்ளே இருக்குன்னா அதை வந்து உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு கன்ஃபார்ம் ஒரு டேலண்ட் இருக்கும் அது வந்து நான் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் எனக்கு இந்த டேலண்ட் இருக்குது நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுன்னு சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அது எப்படி ப்ராசஸ் பண்ணலாங்கிறத சொல்கிறேன் ஆனால் அது வீடியோவை ஷூட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக அனுப்பணும் ஆனால் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் அதை எப்படி ப்ராசஸ் பண்ணலாங்கிறத சொல்கிறேன் ஸோ நான் சொல்லணும்னு நினச்சது இவ்வளோ தான் வீடியோவை எத்தனை பேர் முழுசாக மறுபடியும் பார்ப்பீங்கன்னு தெரில சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நான் இருக்கேன் திரும்பவும் சொல்கிறேன் வீடியோ இந்த மாதிரி இப்படி தான் கொஞ்சம் நாட்களுக்கு வரும்னு நினைக்கிறேன் கேமராமேன் வந்து கொஞ்சம் ஸ்டடீஸ் அவர் வெளியே வர வரைக்கும் ஸ்டடீஸ் வந்து அவர் கொஞ்சம் விஷயம் இருக்கார் அவர் வந்து அப்புறம் எல்லாமே நார்மலாக வந்துடும் இல்லை நானே வந்து நடுவில் ஏதாவது முயற்சி பண்ணணுன்னா பண்ணி பார்க்குறேன் ஸோ அது வரைக்கும் வீடியோ அவங்க இப்படி மட்டும்தான் இருக்கும் ஸோ சப்போர்ட் பண்ணிங்கன்ற ஒரு நம்பிக்கையில் கேட்குறேன் இந்த தாட்ஸ் வீடியோ வந்து புதுசாக பண்ணுறது வேறு ஏதாவது இந்த ஸ்டோரி ம கவிதை சொல்கிறது அப்புறம் வந்து லைஃப் ஹிஸ்டரி எடுத்து பேசுகிறது இதெல்லாம் என்ன பண்ணலாங்கிறதையும் சொல்லுங்கள் அடுத்து வந்து உங்களுக்கு இருக்கிற டேலண்ட்ஸை நீங்கள் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி ப்ராசஸ் பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக பாட்டு வந்து ஒன் ஆர் டூ டேஸில் வந்துடும் ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள் ஸ்டே டியூன்ட் இணை வானொலி தமிழா நன்றி வணக்கம்